பிரியமான அன்பர்களுக்கு தோத்திரம். இன்றைய மன்னா, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். மத்தேயு 13:13. நீதிமான்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவற்றில் விசேஷித்த ஒன்று, பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்பது. பிதாவின் ராஜ்யத்தில் மட்டுமல்ல, இப்பூவுலகிலும் கூட அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். அதற்காகவே அவர்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியின் வரங்களை அருளியிருக்கின்றார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போலவும், என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என தானியேல் 12:3 வாசிக்கின்றோம். விசுவாசிகள் பிரகாசியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சிலர் மத்தேயு 5:15 படி விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைத்து விடுகிறார்கள். மரக்கால் என்பது செய்யும் தொழில், வியாபாரம், வேலையை குறிக்கிறது. ரட்சிப்பிலே கர்த்தர் அவர்களது விளக்கை ஏற்றி வைக்கிறார். ஆனால் அவர்களோ வேலை வேலை என்று இரவும் பகலும் பணம் சம்பாதிப்பதிலேயே குறிக்கோளாய் இருந்து முடிவில் தீபத்தை அணைத்து போடுகிறார்கள். மரக்காலினால் மூடி வைக்கும் பொழுது அந்த விளக்கு பிரகாசமாய் எரிவதற்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் வெகு சீக்கிரத்தில் அணைந்து போகிறது. இரண்டாவதாக மற்றொரு கூட்டத்தார் உண்டு. அவர்கள் விளக்கை கொளுத்தி பாத்திரத்திலே மூடி வைக்கிறார்கள். இதை பற்றி லூக்கா 8:16 வசனம் குறிப்பிடுகிறது. பாத்திரம் என்பது சமையலறையில் இருப்பது. எனவே ஒருவேளை சகோதரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கலாம் என நாம் அனுமானிக்கலாம். அவர்கள்தான் எப்பொழுதும் பாத்திரம் கையுமாக இருப்பார்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்தாள் என்று பதிவாகியிருக்கிறதே. ஆம், அவளால் வீட்டு வேலைகளில் சந்தோஷமாக ஈடுபட முடியவில்லை. நாம் வேலையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது மனமகிழ்ச்சியாய் துதித்து கொண்டும் கர்த்தரை பாடிக்கொண்டும் ஜெபித்து கொண்டும் இருந்தால் அவ்வேளையிலும் ஒளி வீசுபவர்களாக மாறுவோம். மூன்றாவதாக, ஒருவனும் விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான் என்று லூக்கா 8:16 வசனம் குறிப்பிடுகிறது. கட்டிலின் கீழே வைத்திருந்தால் பெரிய ஆபத்து உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. கட்டிலோடு தீ பற்றிவிடக்கூடும். கட்டில் என்றால் சுகபோகமான வாழ்க்கையை குறிக்கிறது, கன நித்திரையான வாழ்க்கையை குறிக்கிறது. வேதம் எச்சரிக்கும் விதம் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்பதாகும். பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சிப்பின் தீபத்தை மரக்காலிலோ பாத்திரத்தின் மூலமாகவோ மூட வேண்டாம். கட்டிலின் கீழே வைக்கவும் வேண்டாம். எழும்பி பிரகாசிப்போம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல ஒளி வீசவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதல் அவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிறர் நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தொடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கின்றோம். இந்த தியான வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற ஒளியை எப்பொழுதும் குன்றின் மேல் இட்ட விளக்காக பிரகாசிக்க செய்கிறவர்களாக
இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியை கொண்டு ஒத்தாசை புரிய கெஞ்சுகின்றோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.